எல்லாம் பஞ்சலம் சாப்பிட போடும் தெரியாத மாதிரி சுவாசிக்காது மூக்கு இப்படி எல்லாம் கஷ்டப்படுங்கிற காலத்துல எவடால் வந்து நின்று ஏய் என்ன பாவம் பண்ணிருக்க மகா பாபி புறப்படுறா இன்னும் உக்காண்டிருக்கியா அப்படின்னு வெளிய வெளியே எடுத்துனோடா பேசுறா இப்படி இப்படி எல்லாம் கண்ணா பொண்ணா பேச்சுகள் எல்லாம் பேசுவா என்ன அதுகளெல்லாம் காதில் போட்டு கஷ்டப்படுவா வேற இவா இது மாதிரி சப்தங்கள்லாம் எனக்கு கடைசி காலத்துல தட்டுக்கிட்டு வந்த எவடால் என்ன அடையாளம் தெரியாம நான் வந்து பிரபந்தம் பாதுகா பிரபந்தம் ரங்கநாத பிரபந்தம் அவன் சந்திலேயே நான் ஈடுபட்டு இருக்கேன் அப்படிங்கறது தெரியாமல் ஒருவேளை எவப்பட்டால் என்ன வந்து இப்படி கூட்டு இப்படி பேச ஆரம்பிச்சிட்டாலும் என்ன பண்றது அது மாதிரி சப்தங்கள்லாம் என் காதல விழவே கூடாது தெரியுமா அதுக்காக தான் அவனை நான் பிரார்த்திக்கிறேன் நீ என்ன கேப்ப விழணும் காதல அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ரீமத் ரங்கேஸ்வர சரணயோகோ அந்தரங்கை பிரயுக்தம் சேவா அஹ்வானம் சவதி சிறுனியாம் பாதுகா சேவகேஜி எனக்கு எவ்வளவு விருதங்கள்லாம் இருக்கு ரங்கநாதனே கவிதாரி சம்மம் அப்படின்னு டைட்டில்லாம் கொடுத்துருக்காரு வேதாந்தாச்சாரியின் டைட்டில் கொடுத்துருக்காரு இதெல்லாம் கூட்டா அதெல்லாம் செல்லுபடி ஆகாது கடைசி காலத்துல இந்த கடைசி காலத்துல எது செல்லுபடி ஆகும் அப்படின்னு கேட்டோம்னா இப்போ ரிசூல் எனக்கு வரணும் ரங்கநாதன் சன்னியில் என்ன வழக்கம் கிட்டோம்னா காலம்பரை கைங்கிறவர்கள்லாம் வாவா கைங்கிறதுக்கு போறதுக்காக அந்தந்த கைங்கிறவர்களுடைய பேரை சொல்லி அவளுக்கு அருளப்பாடு அப்படியும்பா உடனே நான் இந்தேன் ஒரு கைங்கிறவளா கைங்கிறதுக்கு போவா அதே மாதிரி என்னையும் என்ன பண்ணணும் அப்படின்னா என்ன கூப்பிடணும் இப்படி எப்படி கூப்பிடணும் சேவா அஹ்வானம் சபதிகள் திருணியாம் பாதுகா சேவகேதி ரங்கநாத பாதுகா சேவரே அருளப்பாடு அப்படின்னு அவ சொல்லணும் உடனே நாயந்தேன் ரங்கநாதன் கைங்கிற மனது போகணும் இப்படி சென்னையில் இருக்கிறவா என்ன அருளப்பாடுட்டு என்னுடைய ரங்கநாத பாதுகா சேவகரேன்னு என்ன அழைக்கணும் இந்த சொல்ல கேட்டா அந்த யமசர்மனும் யமப்பட்டாலும் அவெல்லாம் நடுங்கி ஒடியே போடுவா ஆனா கடைசி காலத்துல இப்போ அப்படி ரங்கநாத பாதுகா சேவகருங்கிற சொல்லி என் காதல விழும்படியாக நீ என்ன அனுகிரகிக்கணும் என்று பிரார்த்திக்கிறாள் இந்த ஸ்லோகத்துல பாஷாண கல்பமந்தே பரிஜித கௌதம பரிகிரக நியாயாது பதிபத பரிசரண அர்ஹம் பரிணமய முகுந்த பாதரட்சணி மாஹம் ஸ்லோகம் 970 பாஷாண கல்பமந்த பரிஜித கௌதம பரிகிரக நியாயாது பதிபத பரிசரண அர்ஹம் பரிணமய முகுந்த பாதரட்சணி மாதுகாதேவி கடைசி காலத்துல யமபடர்கள் அழைக்கக்கூடிய சப்தம் என் காதில் விழப்படாதுன்னு முன்னாடி நான் பிரார்த்திச்சேன் அவங்ககிட்ட அப்படி யமபடர்கள் வராமல் இருக்கிறது மாத்திரம் போராது நீ என்ன என்ன பண்ணணும் எனக்கு அப்படின்னு கேட்டோம்னா கடைசி காலத்துல நான் என்ன சொல்லி எப்படி இருப்பேன் மிரியமானந்து காஷ்ட பாஷாண சன்னிபம் பார்கள் கடைசி காலத்துல கண் காது மூக்கு எல்லாம் அடங்கி போய் மூச்சு குச்சி எல்லாம் அடங்கி போய் ஜீவன் மாத்திரம் உள்ள இருக்கும் அப்போ ஜீவன் இருக்கிறது எப்படி இருக்குன்னா ஒரு விறகு கேட்ட மாதிரியும் ஒரு கல் மாதிரியும் இருக்கும் அப்படி இருக்கிற சமயத்துல நீ என்ன பண்ணணும் என்ன அப்படின்னு கேட்டவனாக்கே பரிஜித கௌதம பரிகிரக நியாயாது பாஷாண கற்பமா இருக்கிற காலத்துல நீ எனக்கு நல்ல கெதி வரம்படியாக பண்ணணும் அதாவது காஷ்ட பாஷாண சன்னிபம் சொல்லிட்டு இவள் இருந்தாலே கௌதமி அதாவது அகல்யா தேவி அகல்யா கல்லாக இருந்தா கல்லாக இருந்த அகல்யைக்கு நீ ராமாவதாரம் எடுத்த பொழுது ராம பாதுகைய அதுல பட்டுது இல்லையா ராம பாதுகை பட்ட உடனே அவள் எப்படின்னா அழகான பெண்ணாக ஆகி மறுபடியும் கௌதமருக்கு தன்னுடைய பதிக்கு சுசூஷம் பண்ணிட்டு எல்லா கைங்கிறிகளும் பண்ணான் அதே மாதிரி அவளை பண்ணையோ இல்லையோ அதே மாதிரி என்ன நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க கடைசி காலத்துல பதி பத பரிசரணார்கம் பரிணமய முகுந்த பாதரட்சணி மோட்சத்தை கொடுக்கிற எம்பெருமானுடைய திருடிய பாதுகாக்கும் பாதுகா தேவியே நீ என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா நீ கடைசி காலத்துல என்ன மூர்த்தனி நாடி வழியாக இந்த சரீரத்திலிருந்து வெளியில் அழைச்சிட்டு போய் அச்சிராஜி மார்க்கத்தினால பிரஜா நதிக்கு போய் அங்கிருந்து அதை தாண்டி சீவண்டு லோகத்துக்கு போய் அங்கே அந்த லோகத்துக்கு தகுந்தான உயர்ந்த சரீரத்தெல்லாம் நான் எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக பெருமாள் சன்னதிக்கு போய்
பெருமாள் சன்னியில பெருமாள் இடத்துல போய் நான் கைங்கரியம் பண்ணி அங்க போய் சசுரூப ஆவிர்வாவம் எனக்கு ஏற்பட்டு ஜீவனுக்குடியான வருஷம் உண்மையான சுவாவம் எனக்கு ஏற்பட்டு அதன் மூலமாக பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணிட்டேன். நித்தியசூரியர்கள் மாதிரி பெருமாளை கைங்கரியம் பண்ணி ஆனந்த அனுபவிச்சுருக்க முடியா பண்ணணும் நீ. அதனால அவனு சர்வலோகபதியான எம்பெருமானுக்கு நான் கைங்கரியம் பண்ண முடியாத அகல்ய எப்படியானாலும் தன்னுடைய பதிக்கு கைங்கரியம் பண்ணாலும் அதே மாதிரி எனக்கு சீவகண்டத்துல கைங்கரியம் பண்ண முடியாத ஒரு யோகியதையை உண்டு பண்ணி நான் சந்தோஷமா இருக்க முடியாது. பண்ண வேண்டியது உன்னுடைய கடமை. அதுக்காக நான் கடைசியில் இப்போ இதை பிரார்த்திக்கிறேன் உங்ககிட்ட இந்து பேசினார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல. பிரபந்தம்லாம் இருக்கிறவா எப்படி நமக்கு மோட்சம் சித்தம்னு தெரியும் இல்லையா? அதனால அப்படி மோட்சம் சித்தம்னு தெரிஞ்சவன் என்ன பண்ணணும் அப்படி கேட்டவான்னா, இந்த சம்சாரத்தில் இருக்கும்போது கஷ்டங்கள்லாம் நினச்சி அவைகளெல்லாம் ஒதுக்கத்துக்கு பார்க்கணும் நம்பார். இங்கே எதுக்கிட்ட பல கஷ்டங்கள் உண்டாகும். சம்சாரம் சொன்னால் சம்சாரத்தில் என்னென்ன கஷ்டங்கள் உண்டாகிறது அப்படின்னு கேட்டோம்னா, தர்மார்த்தகாம மோட்சம் என்று சொல்லி புருஷார்த்தம் சொல்கிறோமே, தர்மத்திலையும் மோட்சத்திலையும் அதிக ஈடுபாடு இல்லாமல் அர்த்தத்திலையும் காமத்திலையும் அதிகமான ஈடுபாட்டை உண்டு பண்ணும் இந்த சம்சாரமானது உலகமானது தெரிஞ்சுதான். அதே மாதிரி பரமசேஷியாக இருக்க முடியாத பகவான் இருக்கானே, அவனையும் அவனை சேர்ந்த மனுஷர்களையே விட்டுவிட்டு சுத்திர தெய்வங்களை நாடி சில சில பலங்களை அனுபவிக்கணுங்கிறதுக்காக அதை மாதிரி சில பேர் விட முடியாது பண்ணிவிடும் சம்சாரம். அப்புறம் எதை எதை நாம் நினைக்கக்கூடாதோ அதெல்லாம் நினச்சி பகவத அனுபவத்தில் ருச்சி இல்லாமல் பண்ணும் நமக்கு எடுக்கும் அது. அதே மாதிரி செய்யக்கூடாத காரியத்தெல்லாம் செய்து அதனால் பகவத உபச்சாரம் ஏற்படுத்தியாக பண்ணணும். பகவத உபச்சாரம் ஏற்படுத்தோடு கூட பாவதான உபச்சாரமும் நமக்கு ஏற்பட முடியாத காரியங்கள்லாம் பண்ணணும். அப்படிலாம் இல்லாமல் நல்ல காரியங்களை மானசிகமாக இப்போ கோவிலுக்கு போகிறது, உருமலை சேவிக்கிறது, நல்ல பாராயணங்கள் பண்ணுறது, விஷயங்களை அனுபவிக்கிறது, ஆனந்த அனுபவம் அப்படி எப்படியோ அதை அனுபவிச்சு முடியாது இருக்க பண்ணணும் வழியே அதில் ஈடுபடாமல் இருக்க முடியாது. அதில் கஷ்டப்படுத்தி சங்கடங்கள்லாம் உண்டு பண்ணணும் சம்சாரத்தில். அதனால் அப்போ இருக்கிற விஷயங்களை நாம் ஒடுக்கப்படாது. அதோடையும் கூட அகங்கார உபகாரத்தினால நல்ல சொத்து சுகம் எல்லாம் இருக்கிறதுனால நாமே பரம போக்கியமாக இருக்கும் அப்படின்னு தன் விஷயத்திலேயே போக்கியதா பற்றி கூடாது. என்ன பகவத் சங்கல் எம்பெருமான இடத்துல போக்கியதா பற்றி இருந்து அவனை அனுபவிக்கணும். அது என்னைக்கு போய் நம்ம அனுபவிப்போமோ செய்வோன்றதில் அங்கே இருக்கிற உள்ளங்கி அரசு அவதார பெருமாளையும் ஆத்திராதிக பெருமாளையும் போக்கியதா பற்றி கூட நம் காரியங்களை பண்ணணும். பஜ துர்ஜன தெரிய துர்ஜன சம்சர்க்கம் பஜ சாது சகாம் சமாகம் சொல்வார்கள். அதாவது துர்ஜன கெட்டவர்களோட சவாதத்தை ஒழிக்கணும், நல்லவர்களுடைய பண்ணும் இந்த சம்சாரமானது. அதனால அவரிடத்துல ஜாக்கிரதையாக நாம் உத்தரகப்பட உபாயம் பண்ணி பெருப்பாடு ஜாக்கிரதையாக இருக்கணும். அதோடு கூட நாம் இருக்கிற காலத்தில் பின் உபாயானந்தரம் நாம் வாழ்கின்ற காலத்தில் நமக்கு நல்ல புத்தி ஏற்படணும். அதாவது தேக அவசானத்தில் எப்படியும் மோட்டத்தை அடைய போகிறோம். அதுவரையில் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டவனாக்கே பகவத் ஸ்வரூபம் எப்போ ஏற்பட்டது, ஜீவஸ்வரூபம் எப்போ ஏற்பட்டது, புருஷார்த்தம் பிரபத்தியினுடைய சுரூபம் எப்போ ஏற்பட்டது அப்படின்னு இதெல்லாம் தெரிஞ்சுட்டு அது ஆனந்தமாக அனுபவிக்கணும். அதே மாதிரி எப்பொழுதும் பகவத் அனுபவத்திலையும் நிரபராதமான பகவத் கைங்கரியத்திலையும் நமக்கு ஆஜம் உண்டாகணும் நமக்கு எப்போதுமே. அது மாதிரி இருந்தால் மிகவும் நல்லது. அதே மாதிரி சம்சார விஷயத்தில் எளப்பமான புத்தியையும் என்ன அதில் அதிகமாக ஈடுபடாமல் அலுப்பு தட்டி அந்த விஷயங்களை நாம் ஈடுபடாமல் இருக்கணும். அதோடு கூட நாம் அனாவசியமான ஒவ்வொரு வசதிகளுக்கு ஆசையை குறைச்சிருந்து வைராக்கியத்தை வார்த்துக்கணும். முக்த திசையில் கிடைக்கக்கூடியான பரிபூர்ண பிரம்மானுபவம் இருக்கேன், அந்த பிரம்மானுபவம் எப்போ நமக்கு கிடைக்கும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு கதா கதான்னு அதை எதிர்பார்த்தக்கூடிய எண்ணத்தோடு நாம் இங்கே வரணும். அதனால் தேக சம்பந்தமே நமக்கு எப்போ தொலையுமோ அப்படிங்கிற எண்ணத்தோடு இருப்பாளாம். அதாவது கிருதகிருத்தியா பிரதீட்சந்து மிருத்தியும் பிரிமவாதிசும் சொல்வார்கள். அதாவது பிரபன்னாளாக இருக்கிறவன் எப்போ எம்பெருமான் நம்ம கூப்பிடுவான், எப்போ நமக்கு இந்த சரீரம் தொலையும், விஷ்ணு பாரசுதாவில் வந்து எப்போ நம்ம அழைப்பா அப்படின்னு அதிலேயே எண்ணம் உடையவர்களாக நாட்டம் உடையவர்களாக நாம் இங்கே இருந்து இருக்கிற காலத்தில் இருக்கணும். அதோடும் கூட நமக்கு சம்சாரத்தில் ஒவ்வொன்று விஷயத்திலையும் வெறுப்பு ஜாஸ்தியாகணும் தெரிஞ்சுதா. அதே மாதிரி கெட்டவர்களோட பழக்கம் அது ஆசுர பிரகதிகள் இருக்காலே அவளோட பழக்கத்தை கூட கண்டவர்களோட பழக்கக்கூடாது. நல்லவர்கள் இருக்குவா, பெரியவர்கள் அத்தியனம் பண்ணவா, வித்வான்கள் நல்ல காரியங்களை ஈடுபடுறவா, அவளோட எப்போதும் நாம் தொடர்பை வச்சுக்கணும்.
இப்படியாக பாவ விஷயத்தில் ஈடுபடாமல் நல்ல விஷயத்திலே ஈடுபட்டு இந்த பொழுத போக்கணும். இது பிரபணாளர்களுடைய காரியம். ஆக அதெல்லாம் கிடைக்காமல் அதுக்கு விரோதியான காரியங்கள் என்ன உண்டோ அதெல்லாம் வெறுப்பு ஜாஸ்தியாக இருக்கணும் என்று இந்த நிர்வேத பத்தியில சுவாமி தேசிகன் சாதிச்சார்கள். அப்படி வெறுப்போடு இருந்து அடுத்தாப்புல என்ன பண்ணணும், பலத்தை அனுபவிக்கணும். பலபத்தியில பிரம்மானந்த அனுபவமான பலத்தை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிர்வேதம் நமக்கு வெறுப்பு எல்லாத்தையும் ஏற்படணும் என்பதே நிர்வேத பத்தியினால சுவாமி சாதிச்சார் என்பதை ஆக்கூர் ஆண்டவன் தனது ஐக்கியானத்துல அழகாக சாதிக்கிறார். வாக்கியாதாம் தசாத்வேன வசிஷ்டாந்தீர்மஹர்ஷிபிஹி உபாயஃபலயோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். ஸ்லோகம் 971. உபாக்கியாதாம் தசாத்வேன வசிஷ்டாந்தீர்மஹர்ஷிபிஹி உபாயஃபலயோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம். ராம பாதுகாம் உபாசே அப்படின்னாரு. ராமனுடைய பாதுகை உபாசே, தியானம் பண்ணுகிறேன். உபாசனம் பண்றதுன்னா தியானம் பண்றது, உபாசனம் பண்றது பக்தி பண்றதுன்னு சொல்றோம். பக்திங்கிறது என்ன அப்படிங்கிட்டோம்னா எப்பொழுதும் இடைவிடாமல் தியானம் பண்ணது இருக்கேன், அதுக்கு தான் பக்தின்னு பேரு, அதுக்கு தான் உபாசனம்னு பேரு. ஆக நான் பாதுகையை உபாசனம் பண்றேன்னு சொல்லியிருக்கு. வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா பக்தி பண்ணா மோட்சம்னு சொல்லியிருக்கு, பக்திங்கிறது உபாயம்னு சொல்லியிருக்கு, புரிஞ்சுதா? அதுக்காக பக்தி பண்றதுன்னாக்க தைலதாராவது அவிச்சின்ன ஸ்மிருசந்ததிகி பக்திஹின்னு சீவாசிகாரர் சாதிப்பார். அதாவது வழக்கெண்ணையை விட்டா கீழே வளத்தை நோக்கி ஓடிட்டே இருக்கும் கீழே குட்டினா, அதில் கொஞ்சம் கூட இழுக்கே இருக்காது இல்லையா? அதுபோல பெருமாளை தியானம் பண்ண ஆரம்பிச்சாக்க இடைவிடாமல் தியானம் பண்ணணும், அதுக்கு தான் பக்தின்னு பேர், அதை தான் உபாசனம்னு சொல்லுவோம். நான் ஆரை உபாசனம் பண்ணுறது அப்படின்னு கேட்டுப்போனாக்க எம்பெருமானை உபாசனம் பண்ணுறோம். எம்பெருமானை இப்போ உபாசனம் பண்ணுறோம்னு சொன்னாக்க அப்போ எம்பெருமான் நமக்கு உபாயமாக ஆகிறான், புரிஞ்சுதா? அந்த உபாயமாகிற எம்பெருமான் அவரை நம்ம உபாசிக்கிற காலத்தில் என்ன பண்ணுறோம், எம்பெருமானை சுருக்க வசீகரத்துக்காக அவனுடைய திருவடியில் போய் விழுந்து சேவிக்கிறோம். அவன் திருவடியே நமக்கு உபாயமாக ஆகுது, தெரிஞ்சுதா? அது என்ன சீக்கிரமாக நம்ம வசீகரணம் பண்ணி கொடுக்கறது அது. ஆக எம்பெருமான் திருவடின்னு சொன்னாக்க எம்பெருமானுடைய திருவடியை துவயம் என்ன சொல்றது, சரணவு சரணம் சரணவு சரணம் பிரவத்தியன்னு சொல்றது, திருவடியை சரணடைகிறேன்னு சொல்லுறோம். அதனால துவயமந்திரமானது திருவடியே நமக்கு உபாயமாக எடுத்து காட்டுகிறது. திருவடி எப்போ உபாயமோ, இப்போ திருவடியங்கிட்ட இருக்க முடியாத பாதுகாதேவி இருக்காளே, அந்த பாதுகையே நமக்கு உபாயமாக ஆறுது. பாதுகாதேவியை சேவிச்சமானா திருவடி பிரசன்னமாகுது, திருவடி பிரசன்னமானா பெருமாள் பிரசன்னமாகிறார், பெருமாள் பிரசன்னமானாக்க நமக்கு உபாயம் சித்தமாக போகுது, அவர் ஃபலத்தை கொடுக்குறார். மோட்சத்தை கொடுத்தார்னா மோட்சத்தில் போய் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெருமாளை அனுபவிக்கிறோம். பெருமாளை அனுபவிக்கிறோம்னா எப்படி, பெருமாள் திருவடியில் கைங்கரியம் பண்ணி அனுபவிக்கிறோம். ஆக திருவடியும் நமக்கு பலமாக ஆறுது. பெருமாள் திருவடியில் கைங்கரியம் பண்ணால் திருவடியில் சாத்திருக்க முடியாதா, பாதுகைக்கும் கைங்கரியம் பண்ணுறோம். அதனால் கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தது, பலமாக பாதுகையை பலமாக வந்து சேர்ந்தது. ஆக அனுபவிக்கிச்சே பாதுகையே பலமாக வந்து சேர்றது, உபாயமாக கொண்டாடச்ச பாதுகையை உபாயமாக கொண்டாடுகிறது. ஆகையினால அப்போ ஏற்பட்ட காம பாதுகையே நான் உபாசே, நான் உபாசனம் பண்ணுறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு சாதிக்கிறார். அந்த பாதுகை எப்போ ஏற்பட்டது அப்படின்னு சாதிக்கிறார். உபாய்க்காதம் தசாத்வேன சொல்ல தசாத்வேன உபாய்க்காதாம், உபாயமாகவும் பலமாகவும் பார்த்து சொன்னோம் இல்லையோ, அதனால் உபாயமாகவும் பலமாகவும் சொல்லப்பட்ட பாதுகையை நான் உபாசனம் பண்ணுறேன். நானா தான் தோன்றியாக நான் பண்ணதில்லை, பெரியவாள் சொன்னது அப்படி. பெரியவாள் என்ன சொல்லியிருக்கா, ஆர் சொன்னா அப்படின்னு கேட்டா, வசிஷ்டாத்யீர் மகரிஷிபிஹி, வசிஷ்டர் முதலான மகரிஷிகள்லாம் அதை மாதிரி சொல்லியிருக்கா. எப்படி அப்படின்னு கேட்டோம், அப்பாவும் அம்மாவும் கொடுத்த ராஜ்யத்தை பரதன் ஏற்றுக்கொள்ளாமல் தாமனே ராஜ்யத்தை ஆளணும் என்கிற எண்ணத்தோட படை திரட்டி கொண்டு காட்டுக்கு வந்தான் பரதன். வந்து சித்திரகூடத்தில் ராமனை சேவித்து விழுந்து
நாட்டுக்கு வரணும்னா நீயே ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னு பிரார்த்தித்தான். அதற்கு பெருமாள் இணங்கவில்லை, வேற வழி இல்லை. கடைசியில் பெருமாளும் இணங்காமல் இவனும் இங்கேயே இருந்தால் நாடு அராஜகமாக போயிடும். அதுக்காக வசிட்டர் யோசனை பண்ணார், அப்பா இந்த பாதியை ஏழை பண்ணிட்டு போய் நீ வச்சுக்கிண்டு ராமனும் வந்தாப்புல இருக்கும் அது, அதை வச்சு நாட்டை நீ ஆளு என்று அவருக்கு யோஜனை சொன்னார். ஏதேகி சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா, ஏதேகி இந்த பாதுகைகள் இருக்க இந்த பெருமாளுடைய பாதுகை ரெண்டும் ராமனுடைய பாதுகைகள் ரெண்டும் சர்வலோகசிய உலகத்தில் இருக்கும்னா அத்தனை பேருக்கும் என்ன எந்த லோகமாக இருந்தாலும் சரி எல்லா லோகங்களுமே என்ன நன்னா சுகமாக இருக்கும்படியாக அவளுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றி கொடுக்கும் இந்த பாதுகா தேவி பாதுகா. எப்படின்னு கேட்டார், சர்வலோகசிய யோகக்ஷேமம் விதாசியதா, யோகக்ஷேமத்தை பண்ணணும்னா யோகம்னா அலத்திய லாபகா யோகான்னு சொல்லுவா. கிடைக்காத வஸ்துவெல்லாம் கிடைக்கும்படியாக பண்ணணும், கிடைச்ச பொருள் கைவிட்டு போனால் பிரயோஜனமே இல்லை, அதில் கிடைச்ச பொருள் கைவிட்டு போகாமல் இருப்பதற்கு க்ஷேமம்னு பேர். ஆக பல பொருள்கள் கிடைக்கும்படியாக பண்ணி அவைகள் கைவிட்டு போகாமல் அனுபவிக்கும்படியாக பண்ணுகிறது இது இந்த பாதுகை. அதனால இந்த பாதுகையை ஏழை பண்ணி கொண்டு போய் நீ வச்சிருந்த பண்ணுன்னு சொல்லி சமாதானம் சொன்னார். அதன்படி ராமன் பாதுகா இவன் பரதன் என்ன பண்ணான், பாதுகையை தர எழுந்துள்ள பண்ணி கொண்டு அங்கேருந்து வந்தான். யானை மேலே வந்து பரத்வாஜாசிரமத்தில் இறங்கி பரத்வாஜாசிரம யாவை சேவிச்சன் இது மாதிரி வசிட்டார்லாம் சொன்னான். அதனால நான் ராமபாதம் எழுந்துள்ள பண்ணி கொண்டு அதை வச்சுட்டு நாட்டை ஆள போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப சரியான காரியம் என்று பரத்வாஜரும் அதை அனுமோதனம் பண்ணார். தெரிஞ்சா அதனால வசிஷ்டாத்யி வசிஷ்டர் முதல்ல சொன்னார், அப்புறம் ஆதிசப்தத்தினால பரத்வாஜரும் அதே மாதிரி சொன்னார். அதே மாதிரி இது யார் சொன்னா அப்படின்னா வால்மீகி சரித்திரத்தில் சொல்றார். அதில் வால்மீகி மகர்ஷினாலையும் இது அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அதோட கூட விஸ்வாமித்ராஜிகளாம் கூட அங்கீகரிக்கப்பட்டது. எப்படின்னு கேட்டா முதல்ல காட்டுக்கு அழைச்சின்னு போக வச்சேன் அகல்யே ராமனை பாதுகையோட அந்த கல் மேலே வைக்க சொன்னார். அந்த ராம பாதுகா தூளி பட்டு அகல்யை கல்லாவா இருந்தவள் அகல்யாக கௌத பத்தினியாக ஆனாள் அல்லவா. அதனால பாதுகைக்கு அவ்வளவு பெருமை இருக்குங்கிறத விஸ்வாமித்ரன் ஒப்புண்டிருக்கார். அதனால வசிஷ்டாத்யி மகர்ஷிவிஹீம் இப்பேற்ற மகர்ஷிகளாலே எல்லாரையிலேயும் இது உபாயமாகவும் இருக்கு பலமாகவும் இருக்கு என்பது அவர்களாலே சொல்லப்பட்டது. அதனால் அப்பேற்பட்ட பாதுகா தேவியை நான் உபாய பலையோக்காஷ்டாம் உபாசேரம பாதுகாம் உபாயமாகவும் இருக்கிறது எப்படின்னா பாதுகா தேவியை சேவித்தா நமக்கு ரொம்ப மோட்சமானது கிடைக்கிறது உபாயமாக இருக்கு. உபாயத்து மோட்சத்துக்கு போனாக்க அங்கே யாரை அனுபவிக்கிறோம், அங்கே பெருமாளை பெருமாளுடைய திருவடியே திருவடியில் இருக்க முடியாத பாதுகையை அனுபவிக்கிறோம். அதனால பலம் வந்து எப்படி வந்து சேர்றதுனாக்க பெருமாள் பலம், பெருமாள் பலங்கிறது தாண்டி என்ன வந்தது திருவடி பலமாச்சு, திருவடியை தாண்டி கடைசியில் எங்கே வந்தது கடைசியில் காஷ்ட எல்லை நிலமாக பாதுகையில் வந்து முடிஞ்சது. ஆகையினால உபாயமாகவும் பலமாகவும் கடைசியில் எல்லையா எல்லை நிலத்தில் கடைசியாக அதுவே ஆகின்றபடியினால அப்பேற்பட்ட உபாய பலையோ காஷ்டாம் உபாசே ராமபாதுகாம் அப்பேற்ற ராமபாதுகையை நான் உபாசனம் பண்ணுகிறேன் என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்தில். நிவிசேய நிரந்தரம் பிரதீதம் சதசானாம் விபவம் திருநாயமத்வாம் கவிதே தவதே வீரங்க பர்த்து பதலீலா கமலம் சமுத்திரகந்தியாம். ஸ்லோகம் 972. நிவிஷேய நிரந்தரம் பிரதீதம் சதசானாம் விபவம் திருநாயமத்வாம் சவிதே தவதே வீரங்க பர்த்து பதலீலா கமலம் சமுத்வகந்தியாஹ. தேவி பாதுகைன்னார், பாதுகா தேவியன்னு அர்த்தம். தேவி பாதுகைன்னா தேவின்னா இது தீப்தோங்கிறது சாது பிரகாசிக்கிற பாதுகா தேவியே. முகத்தில் கலையோடு அழுகலாம் பாதுகா தேவி. என்ன கலை அப்படின்னு கேட்டால் நம்மை ஆசிரிச்சு இவர் சந்தோஷமாக பகவான் அனுபவிச்சுண்டு என்னை அனுபவிச்சுண்டு ரொம்ப கலையோட
அழையான முகத்தோடு கூட சந்தோஷமாக இருக்காரே என்ன அப்படி நம்மால் இப்படி பலத்தை பெற்று இவ்வளவு சந்தோஷமாக இருக்கக்கூடிய என்னை பார்த்து உமக்கு மனசுல சந்தோஷம் அதனால பாதுகாதேவியுடைய முகமும் கலையோடு இருக்கான் அப்படி இருக்க முடியாத பாதுகாதேவியே நான் எப்பொழுதும் உன் பக்கத்திலேயே இருந்துட்டு அனுபவிச்சுருந்தா போகும் பலத்தை பலபதியோ இல்லையோ உன் பக்கத்தில் இருந்துட்டு அந்த சுகத்தை அனுபவிச்சிருந்தா அதுவே எனக்கு போரும் அப்படின்னார் ஏன்னா எனக்கு இப்போ ரொம்ப சந்தோஷம் நிரந்தரம் பிரதீதா நான் இப்போ பிரசித்தனாக இருக்கேன் இப்போ என்ன பிரசித்தி எனக்கு அப்படின்னு கேட்டவனாக்க பாதுகா சேவகன்னு எனக்கு விருது வேணும்னு ஆசைப்பட்டேன் அந்த விருதை நீ கொடுத்துட்ட அதனால பாதுகா சேவகனாக உன் பக்கத்திலேயே இருந்துட்டு நான் அனுபவிக்கணும் எப்படி நீ எப்படி இருக்க என்ன பதலீலா கமலம் சமுத்வகந்தியாக நீ எப்பொழுதும் எம்பெருமான் பக்கத்திலேயே இருந்துருக்கேன் எம்பெருமானுடைய திருடி பக்கத்திலேயே இருந்துருக்கேன் எம்பெருமானுடைய திருவடி எப்போ ஏற்பட்டது அப்படின்னு கேட்டால் விளையாட்டு தாமரை மாதிரி இருக்குது ஏன்னு கேட்டால் விளையாட்டு தாமரையே கையில் பிடிச்சிருந்துருப்பா இல்லையா கையில் வச்சுன்னு தாமரை இது முகந்து பார்ப்பா எல்லாம் பண்ணுவான் அது மாதிரி ஸ்ரீதேவி என்ன பண்ணுறா மகாலட்சுமி அப்படின்னா எம்பெருமானுடைய திருவடியே பிடிச்சிருந்துருக்கா ஏன் எம்பெருமானுடைய திருவடி தாமரை மாதிரி இருக்கு அதனால் விளையாட்டு தாமரை மாதிரி வச்சுருந்து சுலபமாக அனுபவிச்சுருக்கா மகாலட்சுமி அதே போல பாதுகா தேவியும் அவளுக்கு மகாலட்சுமி அந்த பாதுகா அந்த லீலா அரவிந்தம் இருக்கேன் அந்த விளையாட்டு தாமரை அதை தாங்கிட்டே இது இருக்கு இல்லையா ஆகையினால பதலீலா கமலம் சமுத்வகந்தியாக அந்த விளையாட்டு தாமரை போல இருக்க முடியாத அவ்வளோ மென்மையான திருவடியே எப்பொழுதும் வகிச்சுட்டே இருக்கே பாதுகா தேவி நீ தெரிஞ்சுதான் அப்பேற்பட்ட சவிதேதவ அப்பேற்ற உன்னுடைய பக்கத்தில் அருகிலேயே நான் எப்போது என்ன பண்ணுறணும் அப்படின்னு கேட்டோம்னாக்க நிவிசேய நிரந்தரம் நிவிசேய நீ எங்கெங்கே போனாலும் ஏழு நாளும் பெருமாள் அழைச்சிருந்த ஏழு நாளும் அந்த இடங்கள்லாம் பக்கத்திலேயே நான் இருந்துட்டு ஒன்று அனுபவிச்சுருக்கணும் அதுவே எனக்கு ஆனந்த அனுபவம் அப்படின்னான் ஓ இதெல்லாம் என்னத்துக்கு பிரமாதம் உனக்கு நீ இதெல்லாம் தவசம் பண்ணி எல்லாம் இந்திரப்பட்டத்தை அடையலாம் அல்லது பிரம்மபட்டத்தையே அடையலாமே அது மாதிரி சுகமாக இருக்கலாமே அப்படின்னு நான் பாதுகா தேவி அதுக்கு சாதிச்சேன் திருதசானாம் விபவம் திருநாயமுத்வா தேவேந்திரனுடைய பதவியோ அல்லது பிரம்மபட்டமோ இதெல்லாம் அற்பமானது திருநாயமத்வா ஃபுல்லாக லட்சியம் பண்ணாமல் அவையெல்லாம் எனக்கு வேண்டிய தேவையில்லை மிக அற்பமானவை அதை விட உயர்ந்த பலம் எது உன் பக்கத்தில் இருந்து ஒன்று அனுபவிக்கிறேனே அதுவே எனக்கு இது உயர்ந்த பலம் எனக்கு அதனால உன் பக்கத்திலேயே இருந்து அனுபவிக்கிறதுனால தான் எனக்கு பேர் பாதுகா சேவகம் அப்படிங்கிற ஒரு பிரதி விருது இருக்கு அது விசேஷமாக இருக்கு அதனால் எப்பொழுதும் உன் பக்கத்திலேயே இருந்துட்டு நான் உன்னை அனுபவிச்சுட்டே சந்தோஷமாக இருக்கணும் அந்த பலத்தையே நான் விரும்புகிறேன் அப்படின்னு சாதித்தார் இந்த பிரதீதகங்கிற சொல்லுக்கு பிரசித்தமான அர்த்தத்தை வச்சுட்டு இப்போ சொன்னோம் பிரதீதகம் அப்படி சொன்னால் பிரீதி உள்ளவனாயங்கிற அர்த்தமும் சொல்லலாம் அப்படி அப்படி சொன்னாக்க எப்பொழுதும் சந்தோஷத்தோடு உன் பக்கத்திலேயே இருந்துட்டு உன்னை அனுபவிச்சுட்டே நான் மகிழ்ந்த உள்ளத்தோடு இருக்கணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் கிமகம் அனிபாதுகே துவயாமே சுலபேரங்க நிதௌசியாசனாதே கரணானி புனக்கதர்ச்சயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி ஸ்லோகம் 973 கிமகம் அனிபாதுகே துவயாமே சுலபே ரங்க நிதௌ ஸ்ரீயாசநாதே கரணானி புனக்கதர்ச்சயேயம் கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி பாதுகா தேவி எனக்கு உன்னை உபாசிப்பதனால எந்த விதமான குறையும் இல்லை ஏன்னா நீ ஏ மணி பாதுகேன்னா ரத்தன பாதுகே அதனால நிறைய நிதி ரத்தனங்கள் எல்லாம் உங்கள்கிட்ட நிறைய இருக்கு அதனால பெரிய நிதி கிடைச்சதுனாக்க ஒருத்தனுக்கு தங்கிட்டியே அவன் கண்டவன் வீட்டில் போய் யாச்சனை பண்ணி பணம் சம்பாதிச்சு சாப்பாட்டு திண்டாடி எல்லாம் பண்ணுவான் எவனாவது ஒத்தனை பண்ண மாட்டான் அதனால் ஏ மணி பாதுகே என்ன ஒன்னால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டால்
ஸ்ரீயாசனாசே ரங்கன சௌம் பிராட்டி மகாரிஷியோட ரங்கநிதி இருக்கேன் ரங்கநாதன் அல்லது ரங்கநாதியர் நிதி அது எப்ப எப்படி ஸ்ரீயார் சமேதே சநாதே ரிஷியோடு கூடி இருக்கு ரங்கநாதன் ரிஷியோடு கூடி இருக்கான் உங்ககிட்ட இருக்கிற இஞ்சி ரிஷியோடு கூடி இருக்கு அதே செல்வத்தோட கூடி இருக்கு அப்பேற்பட்ட செல்வம் மிகுந்த பெரிய நிதி இருக்க அந்த நிதி மே துவயா சுலசே எனக்கு எளிதாக கிடைச்சிடுது உன்னை உபாசிக்கிறதுனால நீ பெரிய நிதியை எனக்கு கொடுத்துட்ட அந்தது எனக்கு உன்னை உபாசிப்பதுனால எனக்கு ரங்க நிதி போன்ற இந்த ரங்கத்தில் இருக்க முடியாத மகாலட்சுமியோடு கூடின ரங்கநாதனையே எனக்கு கொடுத்துட்டேன் அது கெட்டு கிடைச்ச பிற்பாடு எனக்கு இந்த லோகத்துல அது வேணும் இது வேணும்னு பணக்காரன் விட்டு பேசல போய் நிக்கிற வேலையே எனக்கு தேவையில்லை அகம் கிருபணத்வார துராசிகாரி ஒண்ணும் இல்லாம என்ன பண்ணுவாங்க கேட்டா பணக்காரன் விட்டு வாயில போய் நின்று இருப்பான் அவன் லேசில வாசல வரமாட்டான் கால் ஒடியும் உட்காந்துப்பான் ஏந்திருப்பான் நிற்பான் உடம்பெல்லாம் வலி எடுக்கும் இப்படியா இருந்துட்டு இருப்பான் கண் பூத்து போடும் இத்தனை நாய் திண்டாடுவான் இப்படி கிருபணத்வார அவனும் வந்தாலதான் கொடுப்பான் கேட்டா அவன் மகாலோபி அற்பமானது கொஞ்சம் கொடுப்பான் மறுபடியும் அவனை கெஞ்சி கேட்கணும் தெரிஞ்சுதான் அவ என்னிடத்துல கிருபணத்வார துராசிகாதி துக்கைஹி அந்த கிருபணனான மணக்காரன் வீட்டு வாசல்ல அவன் வீட்டு உட்கார்ந்து இருந்து கிருகை போகிறது இந்த கஷ்டங்கள்லாம் என்னுடைய இந்திரியங்களுக்கு கிடையாது கரணானியம் கதர்த்தேயம் என்னுடைய இந்திரியங்களுக்கு கண்ணுக்கு உடம்புக்கு சரி காலுக்கு எதுக்கும் இந்த கஷ்டத்தையே நான் கொடுக்க மாட்டேன் ஏன்னா அதை வீணாடிக்க மாட்டேன் கண்ட இடத்துல போய் கண்ட இடத்துல போய் கேட்டு கேள்விக்கிறத விட எப்ப பார்த்தாலும் ஒன் சன்னதிக்கே வந்து ஒன் பக்கத்திலேயே இருந்துட்டு ஒன்னால கிடைக்கக்கூடிய ரங்கநாதனை பெரிய விதியான ரங்கநாதியை அனுபவிச்சுட்டு நான் சந்தோஷமா இருக்குச்சே எனக்கு இருந்து கண்ட வீட்டு வேசல போய் நின்றுட்டு கஷ்டப்படணும் ஆக இது மாதிரி கஷ்டப்பட வேண்டிய வேலையே எனக்கு இல்லாமல் நீ பண்ணிவிட்டாய் அதனாலே நீ ரங்கநாதன் அடைஞ்ச பேட்ட உன்னுடைய உபாசனத்தினால எனக்கு பலமாக என்ன கிடைச்சதுன்னு கேட்டா ரங்கநாதனே என்ன பிராட்டியோட கூட்டின ரங்கநாதனே எனக்கு கிடைச்சி விட்டான் அப்புறம் எனக்கு இந்த ஜென்மத்தில் வேற என்ன குறை எனக்கு எந்த சாதிக்கிறார் எந்த ஸ்லோகத்தில் சகிருதப்பியனுபூய ரங்கபர்த்து துதுபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததெய்வ பிரசமங்கச்சதி பாதுகே முனீனாம் ஸ்லோகம் 974 சகிருதப்பி அனுபூய ரங்கபர்த்து துதுபஸ்லேஷ மனோகரம் பதாப்ஜம் அபுனர்பவ கௌதுகம் ததெய்வ பிரசமங்கச்சதி பாதுகே முனீனாம் மதுகாதேவி ஸ்ரீரங்கத்தில் காவேரிக்கரையில் மகர்ஷிகளும் அந்த காலத்தில் அம்மா தபஸ் பண்ணுவாள் எதுக்கு அவன் தபஸ் பண்ணுறா அப்படின்னு கேட்டோம்னாக்கேன் தபஸ் பண்ணுறது பக்தி பண்ணுறது ரங்கநாதன்கிட்ட பக்தி பண்ணுவோம்னாக்க கடைசியில் மோட்சம் கிடைக்கும் அது நமக்கு மீண்டும் இப்பறவி சம்சாரம் கூடாது ஆக மறுபிறவை எடுக்கக்கூடாது என்பதற்காக பக்தி முதலிய உபாயத்தை அனுஷ்டித்து நமக்கு மோட்சம் எப்போ கிடைக்கும்னு எதிர்பார்த்துருக்கா மகர்ஷிகள்லாம் அப்பேற்ற மகர்ஷிகள்லாம் கோவிலுக்கு வந்து சேவித்த விற்பாடு புத்தி மாறி போச்சுங்கிறாங்க ஏ பாதுகே துதுபஸ்லேஷ மனோகரம் ரங்கபர்த்து பதாப்ஜம் ரங்கபர்த்து ரங்கநாதனுடைய பதாப்ஜம் இருக்கிய தாமரை போன்ற அழகான திருவடி அதுவே தாமரை மலர் போல மென்மையாக மிக அழகாக சேவிக்கு சேவிக்கு சேவிச்சுட்டே இருக்கலாம் போல இருக்கு அப்பேற்ற திருவடியே பாதியை பெருமாள் சூட்டின் விட்டாருன்னா அந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு இன்னும் அழகா இருக்கு ஆக பாதுகையே ரத்தன பாதுகையே தங்க பாதுகையே ரொம்ப அழகுது அந்த பாதுகை மேல எப்படி சேருமோ அதனுடைய திருவடியை சேர்ந்து கொடுத்தோம்னாக்க அந்த திருவடியை விடவே முடியாது இப்போ பார்த்தா அனுபவிச்சுட்டே இருக்கலாம்னு நமக்கு தோன்றுறது அப்படி ஒரு இடவை அனுபவிச்சு விட்டா அந்த மனுஷனுக்கு என்ன தோன்றுறது அட மறுவரை வாழ்ந்தான்னு சொன்னோமே மறுவரை எடுத்தாலும் அப்படி ரங்கநாதனுடைய பாதுகை மேல இருக்க முடியாத திருவடியை அனுபவிக்கலாமே பாதுகையும் அனுபவிக்கலாம் பாதுகையோட கூட அழகாக இருக்க முடியாத ரங்கநாதனுடைய திருவடியும் அனுபவிக்கலாம் இந்த பாக்கியம் கிடைக்காம போடுமே நமக்கு மோட்சத்துக்கு போயிட்டா மோட்சத்துக்கு போனா என்ன பிரம்மானந்த அனுபவம் கிடைக்கிறதோ அதை விட உயர்ந்த பிரம்மானந்த அனுபவம் பாதையோடு கூடினதான ரங்கநாதனுடைய திருவடியை சேவிச்சாலே நமக்கு கிடைக்கிறதே என்று முனிவர்கள் எல்லாம்
ஏண்டா நம்ம மறுபடியும் வாண்டான்னு பிரார்த்திச்சோம் மறுபடியும் இருக்கலாமே அப்படின்னு நினைக்கிறார்கள். இதிலிருந்து எம்பெருமான் பதவியோடு கூடின எம்பெருமானுடைய திருவடி அவ்வளவு அழகானது. சேவிக்க சேவிக்க திகட்டாமல் எத்தனை ஒரு பிறவி எடுத்தாலும் சேவிச்சுட்டே இருக்கலாம். இந்த அப்பேற்பட்ட உன்னுடைய திருவிய நானும் சேவிச்சுட்டு இங்கேயே கைங்கரம் பண்ணிட்டு இருக்கலாம் போல இருக்கேன் என்று அனுபவிக்கிறார் சுவாமி தேசிகன். அபரஸ்பரபாதி நாமமீசாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்ய சநாதனோ நரசிம்மாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஸ்துமாசீஹி. ஸ்லோகம் 975. அபரஸ்பரபாதினாம் அமீஷாம் அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம் பரதவ்ய சநாதனோ நரசிம்மாம் துரிதானாம் மம நிஷ்கிருதிஸ்துமாசீஹி. பாதியோட கூடின எம்பெருமானுடைய திருவிடிக்கு அனுபவிக்கிற ஒரு சந்தோஷம் ஸ்ரீகுண்டத்துல கூட இல்ல, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சாதித்தார். ஸ்ரீகுண்டத்துலன்னா தடை இல்ல, அங்க பாவம் இல்ல, நமக்கு கர்மா இல்ல, தடை இல்லாமல் அனுபவிக்கலாம். இங்க தடை இருக்குமே, எப்படி நீ அனுபவிப்பீர் அப்படின்னு பாதுகாதி கேட்டா அதுக்கு பதில் சொல்றார் சுவாமி, இங்க பாபம் ஜாஸ்தி தான், இருந்தாலும் ஒன்னால எனக்கு அந்த பாபம் எல்லாம் தொலைஞ்சது அப்படிங்கிறார். என்னுடைய பாவம் எப்பேற்பட்டு தெரியுமா? இங்க அபரஸ்பரபாதினாம் அபரஸ்பரபாதிகள், அதாவது மேலும் எப்பொழுதும் மேலமேல வளர்ந்துட்டே இருக்கு பாவங்கள். இன்னைக்கு ஒரு பாவம் வந்துன்னா நாளை இன்னொரு பாவம், அதுல இன்னொரு நிறைய பாவம், இப்படி பாவங்களை தொடர்ந்து நான் அனுபவிச்சுட்டே இருக்கேன். இன்னைக்கு தான் பாவம் ஆரம்பிச்சோம் அப்படின்னு சொல்ல முடியுமோன்னா அதுவும் சொல்ல முடியாது. அனிதம் பூர்வ நிரூட சந்ததீனாம், இன்னைக்கு தான் பாவம் தொடங்கிடுச்சுன்னு சொல்லாமல் அனாதியாக பாவமானது தொடர்ந்து வந்துட்டே இருக்கு, புதுசு புதுசார பாவங்களும் வந்து சேர்ந்துட்டே இருக்கு. என்னுடைய பாவம் எப்பேற்பட்டது தெரியுமோ? அன்னைக்கு பரதாழ்வான் ராமனை பார்க்க முடியாமல் தவிச்சு எவ்வளவு கஷ்டப்பட்டான், அப்படி கஷ்டப்பட்ட போது அவனுக்கு எவ்வளவு பாவம் இருந்திருக்கும். பரதாழ்வான் பெற்ற பாவத்தை விட என்னுடைய பாவம் இருக்கு, அதை விட இன்னும் எல்லை அடங்காது. தெரிஞ்சுதா அனுசிம்மாம், எல்லையில்லாத பாவங்கள் பரதாழ்வானை விட அதிகமான பாவங்கள் என்கிட்ட இருந்திருக்கு. அப்பேற்ற பாவங்கள் உடையதா இருந்தாலும் கூட பரதாழ்வான் பாதுகா தேவி உன்னை பெற்ற பிற்பாடு அவன் எவ்வளவு சந்தோஷம் அடைஞ்சான், அவன் பாவங்கள்லாம் எல்லாம் தொலைஞ்சு போச்சு, உன்னையே வச்சு நான் அனுபவிச்சுட்டு இருந்தான் அல்லவா. அதுபோல பாதுகா தேவி, நான் உன்னை சேவிச்ச உடனே நான் பண்ண பாவங்கள் அத்தனையும் தொலைஞ்சு போச்சு, அதனால இங்கேயே நான் இடைவிடாமல் பாவத்தினுடைய பிரதிபந்தகம் இல்லாமலே உன்னை அனுபவிச்சுட்டே ஸ்ரீவண்ட ரோகத்தில் அனுபவிக்கிறாப்புல எல்லா சந்தோஷத்தையும் நான் இங்கேயே அனுபவிப்பேனே, அதனால உன்னை அனுபவிக்கிறதுனால ஏற்படக்கூடிய ஒரு சந்தோஷம் வேற எங்கேயும் எனக்கு கிடைக்காது, அதுக்கு தடையும் கிடையாது எனக்கு உன்னால என்று சாதிக்கிறார் சுவாமி இந்த ஸ்லோகத்துல.